பாலைவனத்தின் நடுவில் உள்ள ஒரு நிறுவன நகரமான தி விக்டரி ப்ராஜெக்டில் நாங்கள் திறக்கிறோம். அங்கு அனைத்து பெண்களும் வீட்டை நிர்வகிக்கும் வீட்டிலேயே இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர்களின் கணவர்கள் ரகசிய புதிய பொருட்களை உருவாக்கும் மர்மமான தலைமையகத்திற்கு செல்கிறார்கள். அனைத்து நவீன வசதிகளும் நிறைந்த ஒரு சரியான வீட்டில் ஆலிஸ் சேம்பர்ஸ் தனது கணவர் ஜாக்கிற்கு காலை உணவை தயார் செய்து ஆண்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வேலைக்கு செல்வதை அக்கம்பக்கத்தினருடன் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் வீட்டை சுத்தம் செய்தல், இரவு உணவு தயாரித்தல், பாலை ஒத்திகை செய்தல் மற்றும் தனது சிறந்த தோழியும் அண்டை வீட்டாருமான பன்னியுடன் குளிப்பதிலேயே நாட்களை கழிக்கிறாள். இந்த ஜோடி இளமையாகவும் வேடிக்கையாகவும் இருப்பதற்கும், நண்பர்களுடன் பகல் வேலைகளில் மது அருந்துவதற்கும், இரவுகளில் அண்டை வீட்டாருடன் விருந்து வைப்பதற்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இருவருக்குமே காரியங்கள் நன்றாகவே நடக்கிறது. ஆனால் முதலாளி ஜாக் செம்பர்ஸ் மற்றும் அவரது மனைவி ஷெல்லி நடத்திய விருந்தில் அவர்கள் அரட்டை அடிக்கும் போது அவர்களின் முன்னாள் தோழி மார்கரெட் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கிறார். அது ஆலிசையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. இங்கிருந்து படத்தில் என்ன செய்தது மற்றும் வேலை செய்யவில்லை என்பதை பார்ப்போம். ஆனால் பிந்தையதை பார்க்க சில ஸ்பாய்லர்களை நாம் ஆராய வேண்டும். அவை லேபிளிடப்படும். கவலை வேண்டாம் டார்லிங்கில் முதலில் செயல்படுவது மனநிலை அல்லது அதிர்வுதான். இது தெளிவாக 1950களின் அரசு கார்பரேட் நகரம் ஆகும். அங்கு இந்த நகரம் மறைக்கப்பட்ட ஆராய்ச்சிக்கான முன்னணியில் உள்ளது. மன்ஹாட்டன் திட்டம் அல்லது சிஃபியின் யுரேகாவை நினைத்து பாருங்கள். அமைப்பிலிருந்து மட்டும் அவ்வப்போது நில அதிர்வுகளால் வலுவூட்டப்பட்ட ஒரு மர்மமான அதிர்வு உள்ளது. நடிகர்கள் தங்கள் பாத்திரங்களுக்குள் நழுவவும் இது உதவுகிறது. அவர்கள் அனைவரும் கைவிடுகிறார்கள். புளோரன்ஸ் மிகவும் கனமான கதை தூக்குதல் மற்றும் நகங்களை செய்ய வேண்டும். அனைத்து அண்டை நாடுகளும் சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டின் சரியான சமநிலையை உருவாக்குகின்றன. மேலும் கிறிஸ் மற்றும் ஜெம்மா மிகவும் சிரமமின்றி வசீகரமாக இருக்கிறார்கள். ஆடைகள், கார்கள் மற்றும் பாலின உறவுகள் முதல் படத்தின் ஒவ்வொரு துளையிலும் 1950களின் அனைத்து உபகரணங்களும் உள்ளன. செட் டிசைனர்கள் மற்றும் நுகர்வோர்கள் மற்றும் லோகேஷன் ஸ்கவுட்ஸ் ஆகியோருக்கு உலக கட்டிடத்திற்கு சென்றுள்ள வேலையின் அளவு ஒவ்வொரு சட்டகத்தையும் ஸ்டைல் மற்றும் பொருளால் துளிர்விட செய்தது. கண்ணாடிகளை பயன்படுத்துவது போன்ற திரைப்பட தேர்வுகள் மூலம் துணி வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் இந்த படத்திற்கு தேவை. ஏனென்றால் இது கதைக்கு அடித்தளமாக அமைகிறது. இது ஒரு உலகம் முழுவதுமாக உள்ளது. பாலைவனத்தின் நடுவில் ஒரு பசுமையான நகரம், சுதந்திர உலகம். ஆனால் பேசப்படும் மற்றும் பேசப்படாத விதிகளால் குறிக்கப்பட்டுள்ளது. மக்களை பைத்தியக்காரத்தனத்திற்கு தள்ளும் சிரமமற்ற ஆறுதல் உலகம். ஆலிஸ் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் கேள்வி அது என்னவாக இருக்கும்? உங்களில் பெரும்பாலோர் குறிப்பிட்ட பதிலை பெற மாட்டார்கள். என்றாலும் இது சஸ்பென்ஸின் பெரும்பகுதியை நீக்குகிறது. பின்னர் திருப்பம் வெளிப்படுகிறது. படத்தின் மையத்தில் பெண்களை கட்டுப்படுத்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பது பற்றிய ஆய்வு உள்ளது. இது ஆராய வேண்டிய முக்கியமான பிரச்சினை. இருப்பினும் அந்த பிரச்சினைக்கு தேவையான கவரேஜை வழங்குவதற்கும் படத்தில் உள்ள அனைத்தையும் நியாயப்படுத்துவதற்கும்